ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் கிரிப்டோ ஏர்ட்ராப்ஸ் தமிழ். கைஸ், நம்ம சேனலில் இந்த வீடியோ அதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நேற்றே சொல்லியிருப்பேன், அதாவது பேக்டு பை பைனான்ஸ்ன்னு சொல்லியிருப்போம். ஸோ இந்த ப்ராஜெக்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்மளோட சேனல் வந்து சர்க்யூட் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டை பற்றி போட்டிருக்கோம். ஸோ சர்க்யூட் ZRICUT, ஸோ மென்ஷன்டு மல்டிபிள் டைம்ஸ் பை பைனான்ஸ், ரிசீவ்ட் மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரம் விட்டாலிக் அண்ட் எத்தீரியம். ஸோ உண்மைதான் கைஸ், இது வந்து பார்த்திங்கன்னா பைனான்ஸ் வந்து பேக்டு பண்ணியிருக்காங்க, விட்டாலிக்கும் அண்ட் எத்தீரியம் ஃபவுண்டேஷனே இதில் டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை தாண்டி ரீசெண்டாக வந்து ரென்சோன்னு ஒரு ப்ராஜெக்ட் போட்டிருப்பேன். ஸோ ரென்சோ இதை தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரே வீடியோவில், அதாவது ஒரே ஒரு ஏர்ட்ராப் நம்ம எத்தீரியம் வச்சுருந்தா போதும். ஸோ எத்தீரியம் மூலயமாகவே ரென்சோக்கு எலிஜிபிள் ஆகிடலாம், ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா சர்க்யூட்ன்றதுக்கும் நம்ம எலிஜிபிள் ஆகிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இது வரைக்கும் நம்ம டெலகிராம் சேனலை இன்னும் யாரும் ஜாயின் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துருந்தா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஏர்ட்ராப்ஸ், அதுக்கடுத்து ட்ரேடிங் சிக்னல், ஏர்ட்ராப்லேருந்து வரக்கூடிய பேமெண்ட் ப்ரூஃப்ஸ், அதுக்கடுத்து குட்டி குட்டி ஏர்ட்ராப்ஸ்க்கெலாம் வீடியோ மேக் பண்ணி போட முடியாது சடனாக. அதெல்லாமே ஃபஸ்ட்டு நம்மளோட டெலகிராம் சேனலில் தான் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்காண்டி தான் உங்களை எல்லாம் மறக்காமல் எல்லா வீடியோலையும் டெலகிராம் சேனலாக ஜாயின் பண்ண சொல்கிறது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அப்படியே நம்மளோட கிரிப்டோ ஏர்ட்ராப்ஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கைஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜர்க்யூட்ன்ற அந்த பிளாட்ஃபார்ம். இவங்களோட பேக்கர்ஸ் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பேண்டேரா கேபிட்டல், ட்ராகன் ஃப்ளை XYZ. இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட லிடோ, ரென்சோ, ஸ்வெல்லு, ஹெல்ப் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இவங்களை ஸ்டேக் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. இந்த இடத்துல அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து 1:1 ரேஷியோவில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுவாகும், அதாவது கொடுத்துருவாங்க. ஸோ கரண்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ரென்சோ, ஸ்வெல்லு, கெல்ப் டியோவோ இந்த பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய ஈத்தெல்லாம் நம்மளால் வந்து இதில் ரீஸ்டேக் பண்ண முடியும். ஸோ ப்ராஜெக்ட் பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே பார்த்தாச்சு. அதுக்கடுத்தது டிஸ்கார்டில் ஒரு நிமிஷம், அதை நான் அப்புறம் காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட வேலெட்டில் ஈத் இருக்கான்னு பார்த்துங்க. கைஸ், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க்கை காப்பி பண்ணி உங்களோட கிவி ப்ரௌசர் இல்லைனா மிசஸ் ப்ரௌசரில் பேஸ் பண்ணிக்கோங்க. பேஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட யூசர் இன்டர்ஃபேஸ் இது மாதிரி தான் கைஸ் இருக்கும். இதில் கனெக்ட் கொடுத்து உங்களோட வேலெட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. கைஸ், உங்களோட வேலெட்டை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்ககிட்ட நார்மலாக இருக்க ETH வந்து இந்த இடத்துல EZETH-ஆக மாற்றணும். ஸோ இந்த இடத்துல போய்ட்டு மேக்ஸிமம் என்ன மேக்ஸிமம் கொடுத்துங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு $60 வந்து கேஸ் ஃபீ இதுக்கு வச்சிடலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கன்ஃபார்ம்ன்றதை கொடுக்குறேன். கேஸ் ஃபீ வந்து இதில் கொஞ்சம் அதிகமாகவே போவோம். ஸோ கன்ஃபார்ம் ட்ரான்சாக்ஷன்ன்றதை நான் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றத பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல என்னோடய மெட்டாமாஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்ப்ப பார்க்கும். ஸோ ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் எப்பயுமே $40 தான் போகும், இது தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ ஒரு நிமிஷம் கைஸ், இப்போ நான் கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன். கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க ஈத் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் கைஸ், அவ்வளோதான். இப்போ நம்மளோட ட்ரான்சாக்ஷன் வந்து சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ நம்மக்கிட்ட இருந்த ETH வந்து, ஸோ அதாவது REZ EZETH-ஆக மாற்றிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே உங்களுக்கு பேலன்ஸில் வந்து EZETH-ஆக மாறிடும். ஒன்ஸ் EZETH-ஆக மாறினதுக்கப்புறமே வந்து ஸோ நமக்கு இந்த இடத்துல பாயிண்ட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆக ஆரம்பிக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், காட்டுறேன் கைஸ். உங்களோட போர்ட்ஃபோலியோவுக்கு போனீங்கன்னா இந்த இடத்துல காட்டும். ஸோ அதாவது போர்ட்ஃபோலியோன்னு தெரியுன்னா பாயிண்ட்ஸ் வில் ஸ்டார்ட் அக்யூரிங் 24 hours ஆஃப்டர் டெபாசிட், இந்த இடத்துல 0. இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா 0 தான் காட்டும். ஏன்னா 24 hours ஆகும் பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகிறதுக்கு. இப்போ வந்து நம்ம வந்து இந்த இடத்துல அதாவது ரீஸ்டேக்கிங்கு போனால் தெரியும், நம்மளோட ரென்சோ வந்து அதாவது நார்மல் ஈத்தை ரென்சோ ஈத்தாக மாற்றியாச்சு. இப்போ இந்த ரென்சோ ஈத்தை வந்து பார்த்திங்கன்னா சர்க்யூட் ஈத்தாக மாற்றணும். வாங்க அதுக்கான ப்ராசஸ்ஸாக நம்ம ப்ராக்ரெஸ் பண்ணுவோம். கைஸ், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன், ஜர்க்யூட் இது. கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல கனெக்ட் வேலெட் கொடுத்துங்க. ஸோ வேலெட்டை வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். கைஸ், வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல இன்விடேஷன் கோடு கேட்கும். இன்வைட் கோடு போட்டால் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் உள்ளே போக முடியும். ஸோ என்னோடய இன்வைட் கோடு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், டெலகிராம் சேனலில் தரேன். ஸோ அதை போட்டுங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இவங்களை வந்து யார் யாரெல்லாம் பேக் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். பேக்டு பை பேண்டீரா கேபிட்டல், ட்ராகன் ஃப்ளை. ஸோ இன்னும் அப்கமிங் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்ட் ரேசிங் அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரும். பைனான்ஸ் கூட இதில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம். பைனான்ஸ் கூட இதுக்கு வந்து ஃபண்ட் ரேசிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்னோடய இன்விடேஷன் கோடை போட்டுக்கோங்க கைஸ். ஒன்ஸ் நீங்கள் இன்விடேஷன் கோடை என்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சைன்இன் உங்களுக்கு கீழே கேட்கும். நான் அதை வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் ஷோ பண்ண முடியல. ஒன்ஸ் நீங்கள் சைன்இன் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்கள் கிட்டே இப்போ ரென்சோ ஈத் இருக்கா, என்னோட நம்ம அங்கே டெபாசிட் பண்ண ரென்சோ ஈத்து இங்கேயுமே வந்துடும்.
இப்போ உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் வரலாம், நம்ம அங்கே ரென்சோ ஈத்தை ஸ்டேக் பண்ணிட்டோம்ல ப்ரோ, அங்கே இருக்க ரென்சோ ஈத்தை இங்கே ஸ்டேக் பண்ணால் அங்கே நமக்கு ரென்சோ பாயிண்ட்டோ ஏகின் பாயிண்ட்டோ கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்கும். ஸோ அதை வந்து நம்மளோட அதாவது நான் வந்து டிஸ்கார்டில் கேட்டால் வெயிட் பண்ணுங்கள் காய்ஸ். இது ஊர் தான் வந்து பார்த்திங்கன்னா மாடரேட்டர் அந்த சர்க்யூட்டில் ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட கம்யூனிட்டிக்கு வந்து கிவ் அவே கேட்டேன். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும், இட்ஸ் தட் பாசிபிலிட்டி ஃபார் கம்யூனிட்டி கிவ் அவே டு மேக்கிங் சர்க்யூட் வைரல். ஸோ அவங்க வந்து தரமாட்டேன்ட்டாங்க. எப்பவுமே நல்ல ப்ராஜெக்ட் வந்து இந்த மாதிரி கிவ் அவே இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இது மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இல்லை, நிறைய ப்ராஜெக்ட்கிட்ட நானுமே வந்து கிவ் அவேஸ் இது மாதிரி ஏதாவது ஃப்ரீயாக நம்ம கம்யூனிட்டிக்கு பண்ண முடியுமான்றது கேட்டதே தான் இருக்கேன். என்ன எல்லையுமே வெளியே காட்டிக்கிறதுல ஜஸ்ட் இதை நான் வந்து இப்போ இந்த சாட்குள்ளே வந்ததுனால சொல்கிறேன், மற்றபடி ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் கேட்டிருக்கேன் இந்த இடத்துல, ஓகே ஐ ஆல்ரெடி ஸ்டேக்டு 0.2 ZETH இன் ரென்சோ ப்ரோட்டோகால், இஃப் ஐ ரீஸ்டேக் தட் இன் அ சர்க்யூட் ஐ வில் கீப் எனிங் ரென்சோ பாயிண்ட் இன் ரென்சோ ப்ரோட்டோகால் ஆர் ஐ இல் லூஸ்ன்னு கேட்டிருக்கேன். நோ, யூ கீப் ஏர்னிங் பாயிண்ட். ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம வந்து அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே ஸ்டேக் பண்ணிடுறோம். ஸோ இங்கேயும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் கிடைக்கும், அங்கேயும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் ட்ரான்சாக்ஷன் முடிச்சுட்டு வந்துடுறேன். கைஸ், இங்கே ஒரு $5 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபீஸாக போச்சு. இப்போ வந்து என்னோடய ETH வந்து டெபாசிட்டிங் ஆகிட்டுருக்கு, அதாவது ட்ரான்சாக்ஷன் ஓவரையும் டெபாசிட்டிங் ETH. ஸோ வெயிட் பண்ணுவோம் கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதில் வந்து ஸ்டேக் பண்ணிட்டேன், விச் மீன்ஸ் வந்து ஸோ ரென்சோ ETH-ஆக வந்து ஸ்டேக் பண்ணிட்டேன். இப்போ உங்களோட டேஷ்போர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இங்கே உங்களுக்கு இஷ்யூ ஆகும். உங்களோட டேஷ்போர்டில் போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் ஆகும், அதாவது எவ்வளோ நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, எல்லாமே உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும் கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஷோ ஆக ஆரம்பிச்சிருச்சு, அதாவது நம்ம டெபாசிட் பண்ண ரென்சோ ஈத்து. ஸோ அதுக்கடுத்தது பாயிண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல ஏர்ன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஓகே கைஸ், இவ்வளோ தான் நம்மளோட ப்ரொசீஜர். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெசேஜ் ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பை பை, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.